இன்ஜினியர் எல் கோபாலகிருஷ்ணன், பிஇ சிவில் இன்ஜினியரிங். ஹி டிட் இன் த இயர் 1989 ஃபஸ்ட் கிளாஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, பிஜி டிசிடி அண்ட் டிசிஎஸ் இன் 1992, ஏபிஜி டியூஎம் அட்வான்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அர்பன் மேனேஜ்மெண்ட் இன் த இயர் 2012, பிடி கவுன்சிலிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இன் த இயர் 2018, எம்எஸ்சி கவுன்சிலிங் இன் த இயர் 2019. ஹீ சர்வ்டு இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அர்பன் லோக்கல் பாடி ஃப்ரம் என்ட்ரி லெவல் டு டெப்டி டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங் சிஎம்ஏ ஆஃபீஸ் சென்னை ஃப்ரம் மே 2018 டு டில் டேட். ஒர்க்ட் இன் 12 முனிசிபாலிட்டிஸ் அண்ட் கார்பரேஷன் இன் வேரியஸ் கேடர். ஒர்க்ட் இன் பாளையங்கோட்டை இன் த இயர் 1984 to 1985, ஹேவிங் நாலெட்ஜ் இன் ஹேண்ட்லிங் ஹில் ஏரியா ரெகுலேஷன்ஸ், ஹெரிட்டேஜ் டெம்பிள் டவுன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இன் சிஎம்டிஏ ரெகுலேஷன்ஸ், டெக்னிக்கல் கமிட்டி மெம்பர் இன் டெவலப்பிங் டிஎன்சிபிஆர் 2019, பார்ட்டிசிபேட்டட் அஸ் அ மெம்பர் இன் வேரியஸ் ஒர்க்கிங் குரூப்ஸ் கான்ஸ்டிடியூட்டட் பை த கவர்மெண்ட். வி வெல்கம் யூ சார். ஐ ரிக்வெஸ்ட் அவர் ஃபார்மர் சேர்மன் இன்ஜினியர் எசக்கியப்பன் டு ஹானர் இன்ஜினியர் எல் கோபாலகிருஷ்ணன். We are backlogged by 30 minutes. Hello, we are backlogged by 30 minutes. The session 1 is expected to start by 10:30 a.m. We are starting by 11 a.m. So we will be saving 10 minutes in the first session. Okay, sir? So from 11 to 11:30, he will be doing. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமாக எனக்கு திருநெல்வேலி அப்படின்னு சொன்னால் ஒரு ரொம்ப பிடித்தமான ஊர். முதல்ல நான் இங்கே வர்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலம் வந்து இந்த டவுன் பிளானிங்கில் இங்கே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு இரண்டாவது மூன்றாவது ஆண்டில் நான் இங்கே வந்து வேலைக்கு இங்கே வந்து சேர்ந்தேன். பாளையங்கோட்டை நகராட்சியில் ஒரு நகரமைப்பு ஆய்வாளராக இங்கே வந்து பணியில் சேர்ந்தேன். ஒரு 5 ஆண்டுகள் இங்கே தொடர்ந்து பணிபுரிந்தேன். அது மட்டும் இல்லை, நான் படித்தது நம்ம என்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருநெல்வேலியில் தான் நான் வந்து பார்ட் டைம் பி இங்கே படித்தேன். டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே பார்ட் டைம் பி ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 5 வருடங்கள் தொடர்ந்து இங்கே பணியில் இருந்துக்கிட்டே இந்த பணியை என்னுடைய நகரமைப்பு ஆய்வாளர் பணியும் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இப்போ பாளையங்கோட்டை, பெருமாள்புரம், என்ஜிஓ காலனி இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 84 to 89 நான் ஒர்க் பண்ண பீரியடு. அப்போ ஒரு நகரமைப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் அதில் ஸ்கீம் ஏரியா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் அதில் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ உள்ள என்ஜினியர்ஸுக்கு எப்படி இருக்குன்றது தெரியாது. அப்போது ரொம்ப கடுமையாக இருக்கும் எங்களுடைய சட்டத்திட்டங்கள். நாங்கள் அமல்படுத்தக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு எளிமையாக இருந்தால் கூட ரொம்ப கடுமையாகத்தான் நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ இருந்த எங்களுடைய டீமும் அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஒரு 14 விதமான நகரமைப்பு திட்டங்கள் இருந்தது. நீங்கள் பெருமாள்புரத்தில் இப்போ கூடிய ஒவ்வொரு சாலையுமே வந்து நாங்கள் ஒரு சாலைக்கு கூட பணம் கொடுத்து வாங்கினதே கிடையாது. இப்போ நீங்கள் அதெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நில உரிமையாளர்களாகட்டும், இங்கே உள்ள லே அவுட் ப்ரொமோட்டர்ஸ், அதாவது லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யாராக இருந்தாலும் நாங்கள் அவங்கள அணுகி அவங்க எங்கள்கிட்ட லே அவுட் அப்ரூவலுக்கு வரும்பொழுது நாங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிவிடுவோம். இல்லை நீங்கள் இதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருங்க ஸ்கீமில் இருந்தால் கூட. ஏன்னா ஸ்கீமில் வந்து நமக்கு பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய திட்டத்தில் இருக்கும். இது என்ஜினியர்ஸுக்கும் தெரியும். இருந்தாலும் அதையும் மீறி நாங்கள் வந்து ஒரு பிரமாதமாக வந்து அந்த சாலைகள்லாம் வந்து இன்றைக்கி 80 அடி இருக்கணும்னா 80 அடி இருக்கும். பார்ட்டி ஆஃபீஸ் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலைகள்லாம் அப்போ ஏ காலனி மட்டும்தான் அப்போ டெவலப் ஆகிருந்தது. அதற்கு பின்னாடி 84 அப்புறம் தான் அத்தனை காலனிகளும். இப்போ அதுக்கு பின்னாடி காலேஜஸுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு சாலையும் வந்து அப்போது ஃப்ரீயாக கொடுத்த சாலைகள். ஸோ அப்போது டவுன் பிளானிங் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு அந்த டைமில் ஒரு 4-5 வருடங்கள் இங்கே வந்து
வேலை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சது. அதற்கு பின்னால் வந்து தொடர்ந்து பல்வேறு பணியிடங்களில் வந்து இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் வெளியே போயிட்டு இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த கம்பைன்டு டெவலப்மெண்ட்டு உட்காருங்க பாலா, நீங்கள் உட்காருங்க. இந்த கம்பைன்ட் டெவலப்மெண்ட்டு பில்டிங் ரூல்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள், இதை வந்து ஒரு சின்ன சுருக்கம் நான் என்னுடைய கிளாஸ் வந்து நான் பெருசாக இதை வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம் இல்லை. இது வந்ததுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்தது ஒரு 2000 அந்த விதிகள் வந்து தொடங்க ஆரம்பித்தோம். இதை வந்து புதிதாக ஏற்படுத்தலாம்ன்ற ஆரம்பித்து அது ஒரு பெரிய சாப்டர் போயிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 2019 ஆண்டுகள் கழித்து தான் அந்த விதி வந்து உங்களுக்கு ஒருங்கிணைந்த விதிகளாக கிடைக்கப்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஸ்கீம் ஏரியா அப்படின்னா முன்னாடி இடம் பின்னாடி இடம் நமக்கு புரியவே புரியாது, என்ஜினியருக்கே புரியாது. அங்கே இருக்கக்கூடிய டவுன் பிளானிங் ஆஃபீஸரோ அங்கே இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் டிபிஐஸ் சொல்கிறது மட்டும்தான் தெரியும். பட் ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியாது. எங்கே எவ்வளோ விடணும், ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டணும்னா என்ன இடம் விடணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு மருத்துவமனை கட்டணும் என்றாலோ அல்லது ஒரு தொழிற்சாலை கட்டணம் என்றாலோ நமக்கு அந்த விதிகள்லாம் எவ்வளோ இடம் விடணும், எவ்வளோ ஃப்ரண்டேஜ் விடணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பொதுவாக யாருக்குமே தெரியாது. அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த விதிகள் அநேகமாக எல்லாருமே திருநெல்வேலியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கையில் எல்லார்கிட்டையும் புக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் நம்ம உங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மிஸ்டர் பழனிவேல் அவர் நம்ம நீண்ட நாள் நண்பர், அவர் கிட்டத்தட்ட அவர் போகாத ஊர் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் திருநெல்வேலி கண்டிப்பாக எல்லாருமே அந்த புக்கு நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. அந்த விதிகளை வந்து ஏற்படுத்தியதில் 2000 நான் ஒரு அங்கத்தினராக இருந்துட்டு இருந்தேன். அங்கத்தினராக இருந்து இப்போ தான் அந்த 2019 ஒரு வழியாக அந்த அத்தனை விதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு புது ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி விதிகளை வந்து உருவாக்கியிருக்கோம். முன்னாடி வந்து டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நகர் ஊரமைப்பு துறையில் நம்ம பண்ணும் பொழுது முதல்ல இருந்த விதிகள் வந்து கண்ட்ரோல் ரூல்ஸ், கண்ட்ரோல்னால் கட்டுப்பாடு விதிகள்னு இருந்தது. இப்போ நம்ம அதனுடைய இதை வந்து கொஞ்சம் நம்ம வளர்ச்சி பாதையில் போகணுங்கிறதுக்காக நம்மளுடைய பெயரையே வந்து நம்ம முன்னாடி இருந்தக்கூடிய நம்ம ஹவுசிங் செக்ரட்டரி அவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது வளர்ச்சி விதிகள்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இனிமேல் வந்து கட்டுமானத்துறை வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த மாதிரியான விதிகளை உருவாக்கியிருக்கோம். இந்த விதிகளில் வந்து அதுக்கு முன்னாடி இந்த விதிகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு நகராட்சியிலும் நகராட்சிகளுக்கு பொதுவான விதி தான் கட்டிட விதிகள் இருக்கும். அது வந்து நம்ம சாதாரண கட்டிடங்களுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். இதே இது ஸ்கீம் ஏரியா இருந்தது அப்படின்னு சொன்னால் திட்ட விதிகள் சேர்த்து பார்க்கணும். அதற்கு மேலே ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்தேன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவனுடைய விதி சொல்லுவான், தனியாக இருக்கும். இதே இது அடுக்குமாடி குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்களாக இருந்தால் மல்டி ஸ்டோரேட் பில்டிங் ரூல்ஸ், அது பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு இப்போ மதுரை சிட்டி கார்பரேஷன் இருந்தால் அங்கே உள்ள கட்டிட விதிகள் வேறு, கோயம்புத்தூர் இருந்தால் அதனுள்ள கட்டிட விதிகள் வேறு. இப்படி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 விதமான விதிகள் வந்து தனித்தனியாக வச்சுருந்தோம் நம்ம. ஸோ ஒரு மல்டி ஸ்டோரிட் பில்டிங் கட்டணுமோ இல்லை ஒரு பெரிய வளாகம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மால் கட்டணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு விதிகளையும் நீங்கள் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும், தனித்தனியாக ரெஃபர் பண்ணணும். நீங்கள் பல தடவை வந்து டிடிசிபிக்கு அப்ளை பண்ணுவோம், பல தடவை பேப்பரை திரும்பி வரும், அங்கேருந்து அப்ரூவல் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம முனிசிபல் லெவலில் வந்து நிறையா ரிட்டர்ன்ஸ் வரும். இப்படி நிறையா ஒரு கஷ்டங்கள்லாம் இருந்துக்கிட்டே இருந்ததை வந்து ஒரு எல்லாத்தையும் சீர்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அனைத்து விதிகளையும் ஒருங்கிணைத்து இப்போது நாட்டுக்கு நம்மளுடைய வளர்ச்சிகளுக்கு எந்த விதமான விதிமுறைகளை ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இந்த வளர்ச்சி விதிகள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம செஞ்சது வந்து எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இந்த எஃப்எஸ்ஐக்கு ரொம்ப முக்கியமான வேல்யூ உண்டு. நீங்கள் 1.5 எஃப்எஸ்ஐ முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதாவது உங்களுடைய மனை வந்து 1000 சதுரடி இருந்தால் 1500 சதுரடி வந்து நீங்கள் அந்த கட்டிடங்கள் கட்டலாம் அப்படிங்கிற ஒரு விதியை கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த எஃப்எஸ்ஐ வந்து உங்களுக்கு 2 உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ரொம்ப விலை மதிக்க தகுந்த இடங்கள்லாம் அந்த எஃப்எஸ்ஐ வந்து 3.5-4 வரைக்கும் கூட உரிய கட்டணங்களை செலுத்திட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வாங்கிக்கிடக்கூடிய வகையில் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரியான எஃப்எஸ்ஐ எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி லேஅவுட் அப்ரூவல் அப்படின்னு இருந்த இடங்கள்லாம் நீங்கள் பின்னாடி 15 இடம் விடணும், முன்னாடி 10 இடம் விடணும், சைடில் வந்து 5 சில இடங்களில் 10 இப்படி நிறையா உங்களுக்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் வந்து இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து
ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட விதியாக வந்து இதை உருவாக்கியிருக்கோம். இதெல்லாம் தான் நான் சொன்னது. கிட்டத்தட்ட ஒரு 13 விதமான விதிகளை வந்து இது உள்ளடக்கி இந்த விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது வளர்ச்சி கட்டுப்பாடு விதிகள் நம்ம சென்னை மாநகரத்துக்கு தனியாக இருந்தது. சென்னை மாநகரம் தவிர்த்து இதர நகர ஊரமைப்பு பகுதிகளுக்கு வந்து தனியான கட்டுப்பாடு விதிகள் இருந்தது. முதல்ல ஒரு 8 நகரத்துக்கு போட்டாங்க. அப்புறம் 8 நகரத்துலேருந்து அது எல்லா நகரத்துங்களுக்கும் இல்லை எல்லா ஊரக பகுதிக்குமே பொருந்தும் அப்படிங்கிற அளவில் அந்த விதிகளை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான விதிமுறைகள் எல்லாமே இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் சேர்த்துட்டாங்க. அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கணும், ஏன்னா நிறையா இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு ஒரு விதிமுறை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு விதிகளை ஏற்படுத்தினாங்க. ஸோ அதுக்கு என்னங்கிறது நம்ம இன்ஜினியர்ஸுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போது ஏன்னா பெரும்பாலான பெரிய ஹோட்டல்ஸில் அது நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்விம்மிங் பூல்லாம் வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதற்கான விதிமுறைகளும் இதில் சேர்த்துருக்குறோம். கண்காணிப்பு கேமராக்களுக்குன்னு தனியாக ஒரு விதிமுறை, அது தனியாக எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அதெல்லாம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. பட் இப்போ இது எல்லாமே என்னென்ன ஒரு கட்டிடம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிப்படை தேவைகள் எல்லாமே அதில் நம்ம வந்து ஒரே விதியில் கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் போர்ட். இந்த விதிகளில் வந்து ஏற்கனவே லேஅவுட் அண்ட் சப்டிவிஷன்ஸ், இதுக்கு வந்து நமக்கு என்ன பண்ணணும், எத்தனை அடி ரோடு இருந்தால் அந்த பிளாட்டுக்கு நமக்கு சப்டிவிஷன் கிடைக்கும், இல்லை ஒரு லேஅவுட்டு எப்படி அப்ரூவல் வாங்கணும் அப்படிங்கிற வந்து நம்ம என்ஜினியர்ஸுக்கு தெரியாது. அதே மாதிரி லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸுக்கும் தெரியாது. ஏன்னா டிடிசிபிக்கு போய் அப்ளை பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு பிளான் அனுப்புவோம். அதை அனுப்புனதுக்கப்புறம் அவங்க வந்து அதை அப்ரூவல் பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த சேஞ்சஸில் எந்த அடிப்படையில் சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு அடிப்படையான விதிகளே இல்லாமல் இருந்தது. ஸோ இனி இப்போ வந்திருக்கக்கூடிய விதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லணும், எத்தனை அடி ரோடு இருந்தால், எவ்வளோ நீளத்துக்கு அந்த ரோடு இருந்தால் நம்ம எத்தனை மனைகளை வந்து அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விதிகளையும் இதில் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த விதிகள்லாம் எங்கேயுமே சொல்லப்படாமல் இருந்தது. அதை வந்து மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சு கொள்வது விதமாக இந்த விதிகளில் ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு அனுமதிக்கும் இல்லை கம்ப்ளீஷன் நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு ஃபார்மெட்ஸ் கொடுத்துருக்குறோம். எல்லா அதே மாதிரி வந்து சிஎம்டியில் மட்டும் இருந்தக்கூடிய விதிகள் வந்து எப்படி பொருந்துமோ அதை எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்துகிற மாதிரி கொடுத்துருக்குறோம். முக்கியமாக இந்த இதில் வந்து என்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, இப்போ ரெகக்னேஷன் மட்டும் இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு சேர்ந்து ரெகக்னேஷன் கொடுத்துருக்குறோம். இது எல்லாருமே நீங்கள் வந்து நான் பல இடங்களில் இது அழுத்தமாக சொல்லிக்கிட்டே வரேன். நான் ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி ஒரு அரங்கத்தில் கூட நாங்கள் அந்த மீட்டிங்கில் பேசும்போது அப்போவே இந்த ரூல்ஸ் வந்து வெளிவந்துடும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் பொழுது இப்போ என்ஜினியர்ஸ் எல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க, சார் எங்களுக்கு வந்து மரியாதையே இல்லை, எங்களை யாரும் கூப்பிட்றதில்ல, ஒரு சாதாரண ஒரு மேஸ்திரியை வச்சு கட்டடம் கட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்னாங்க. அப்படி தான் இருந்தது. ஒரு 2006-07 அந்த 7லேருந்து ஒரு 2012 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு லேண்டு ப்ரொமோட்டர் அவரும் ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொத்தனாரோ இல்லை ஒரு மேஸ்திரியோ கிடச்சாங்கன்னா அவங்க ஒரு பில்டிங்கை கட்டுவாங்க, ஒரு லேஅவுட் போடுவாங்க, ரெண்டு பில்டிங் கட்டுவாங்க, அவன் வந்து அவனுக்கு கிடச்ச பணத்தை வாங்கிட்டு விற்றுட்டு போயிடுவாங்க. அதில் வந்து என்ஜினியர்ஸுடைய பார்ட்டு எங்கேயுமே இருக்காது. இது அனைவருக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன். இது இங்கே எப்படி நடந்துட்டுருக்குன்னு தெரியாது எனக்கு. பட் நீங்கள் இந்த பக்கம் சவுத்து அந்த சைடில் போவோம், நான் சவுத்தில் இல்லை வெஸ்ட் சைடு போகும்பொழுது எல்லாமே இது வந்து சாதாரணமாக அந்த மாதிரியான விஷயங்களும் நான் நிறைய பார்த்தோம். ஸோ ஒரு என்ஜினியருக்கான ஒரு அடிப்படை என்ஜினியர் இந்த கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ஜினியர் தேவையா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரும். அதனால் நம்மள யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஒரு என்ஜினியர்கிட்ட வந்து நீ சார் இந்த வீடு கட்டி கொடுங்க, எங்களுக்கு இந்த அடிப்படைகள் இதெல்லாம் வேணும், எங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி கொடுங்க. என்ஜினியரை எதுக்கு தேடுவாங்க, அந்த பிளானை போட்டு அப்ரூவல் வாங்கி கொடுக்குறதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்காக தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு அந்த மாதிரியான கட்டிடங்கள் வந்து ஒரு கொத்தனார் கட்டுற கட்டடம் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஒரு ஒரு ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 30 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய வித்தியாசம் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஒரு உண்மையிலேயே ஒரு பொறியாளர் கட்டின கட்டுமானத்திற்கும் ஒரு மேஸ்திரி வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாதவங்க கட்டுற கட்டுமானத்துக்குமான வித்தியாசம் வந்து உடனடியாக தெரியாது. ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் அதனுடைய உண்மை நிலைமை வந்து தெரியும். ஸோ அதான் இப்போ சார் வந்து இப்போ நம்ம அசிஸ்டன்ட் கலெக்டர் சொன்னது மாதிரி வி ஆர் பேஸ்ட் ஆன் டேட்டாஸ். நம்ம வந்து ஒரு சாயில் கண்டிஷனை பார்த்தோ இல்லை மற்ற அதுக்கு அடிப்படை விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து ஒழுங்காக டிசைன் பண்ணி நம்ம
கட்டிகிட்ருக்குறோம். இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து சில கட்டடங்களுக்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்பட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உயரக்கட்டுப்பாடு சொல்லிவிட்டு 12 meters ஹைட் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு மேலே வரக்கூடிய அத்தனை கட்டடங்களுக்கும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருடைய பொறுப்பு வந்து ரொம்ப அத்தியாவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த விதியில் சொல்லியிருக்கிறோம். அப்புறம் முக்கியமாக இந்த விதியில் வந்து இப்போ முக்கியமாக ஒரு பெரிய சேஞ்சு கொண்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கு சில நேரங்களில் இப்போ சிரமமாக இருக்கலாம், ஆனால் பின்னாடி வருங்காலங்களில் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனி அண்ட் அப்ரூவல் ரெண்டுமே இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போது டிடிசிபியில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இடிசிஆர் போட்டு நீங்கள் அது ஸ்க்ரூட்டனி ரிப்போர்ட் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஆனாலும் இன்னும் நம்ம பேப்பர் ஹேண்ட்லிங்கில் தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த ரிப்போர்ட்டையும் வாங்குகிறாங்க, கையில் பிளானும் வாங்குகிறாங்க, டாக்குமெண்ட்ஸும் வாங்குகிறாங்க, எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கையில் வாங்கிட்டு இதுலேயும் செக் பண்ணுது. இந்த இடிசிஆருங்கிறது உங்களுக்கு நம்ம இப்போ சொல்லக்கூடிய அத்தனை கட்டிட விதிகளையும் உள்ளடக்கி அது ஒரு ஒரு ஆட்டோ ஸ்க்ரூட்டனி என்ஜின்னு சொல்கிறோம். அதை வந்து ஸ்க்ரூட்டனி பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய பிளானை வந்து சரியாக இருக்குதான்னு பார்த்து, ரூல் படி இருக்குதான்னு பார்த்து சொல்லிடுது. அதற்கு மேலேயும் வந்து நம்ம பேப்பர் ஒர்க்கு நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது பண்ணி தான் ஆகும். இப்போ நேரடியாக பார்க்கணும் அவசியம் இல்லை, எல்லா பேப்பரும் வாங்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை நமக்கு. இருந்தாலும் இன்னும் நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டக்கூடிய நாடு தான். நம்ம இந்த விஷயத்துக்கு நாமளும் புதுசாக இருக்கிறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேர் இதில் பரிச்சயம் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. தெரியுமா உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம இப்போ பண்ணலாம், எல்லா நகராட்சிகள்லேயும் ஆன்லைனில் தான் பண்ணணுங்கிற விஷயம் இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பேப்பர் போட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஆனால் சிறிது நாள்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்களுக்கு நீங்கள் இரண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னு சொன்னால் நம்ம இன்னுமே முழுமையாக நம்ம வந்து பரிச்சயம் ஆகலை. ஏன்னா ஒரு பயம் இருக்குது எங்களுடைய. இப்போ நான் துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன், துறை சார்ந்த அலுவலராக இருக்கிறதுனால இந்த ஒரு பயம் இருக்கும். எல்லாமே நம்ம சிஸ்டத்தில் வச்சுருக்கிறோமே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம கொடுக்குற அப்ரூவல் வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நாளைக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒன்றும் பேப்பர் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டுடைய உண்மைத்தன்மை, அது வந்து நீங்கள் உண்மையிலே பெர்ஃபெக்டாக 100% சரியாக கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் இப்போயும் அப்படி தான் ஆஃப்லைனில் வாங்கினாலும் பேப்பராக வாங்கினாலும் அதான் நீ உங்களை நம்பி தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் வந்து இப்போ அந்த ஒரு சின்ன பயம் இது வந்து அது என்ன சொல்கிறதுன்னா நம்ம நடைமுறை பயம் சொல்லலாம். இதை வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம நடைமுறை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பேப்பர்லேயே பார்த்து பழகிட்டோம். பேப்பர்லேயே பார்த்து பழகிட்டதுனால நம்ம வந்து இம்மிடியேட்டாக நம்ம மாறுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு பயம் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் தாராளமாக வந்து பேப்பர் இல்லாமல் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸர் ஏற்றுக்கிறாருன்னா தப்பே கிடையாது. சார், வி வில் பி ஹேவிங் பேனல் டிஸ்கஷன், அட் த டைம் வி வில் மேக் கிளாரிஃபிகேஷன்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ஷூர், ப்ளீஸ் கோ அஹெட் வித் யுவர் ப்ரெசன்டேஷன் சார். ஏன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் கட்டிட விதிகள் மட்டும்தான் நான் கூடிய சீக்கிரம் முடிச்சுடுவேன். இப்போ எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற, ஆன்லைனில் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். நீங்கள் இன்க்ளூடிங் பிளான் அதில் வந்து சைன் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் சைன் பண்ணுறதுக்கு, அதாவது அப்ரூவல் அத்தாரிட்டி டிஜிட்டல் சைன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் அந்த டிஜிட்டல் சைன் வந்து நமக்கு இன்னும் வரலை. ஆனால் ஒரு கியூஆர் கோடு ஒன்று கொடுத்துட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கொடுத்துருக்க பேப்பர் வந்து 100% உண்மையான பேப்பர் அப்படிங்கிறதுக்கு உங்கள் என்ஜினியர் பொறுப்பு. ஏன்னா ஒரு பிளானை உள்ளே கொடுக்கும் பொழுது என்ஜினியர்னுடைய ஆதரைசேஷன் இல்லாமல் ஒரு பேப்பர் உள்ளே போட முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதன் வந்து ஒரு பிளானை சப்மிட் பண்ணால் கூட த்ரூ லைசன்ஸ் சர்வேயர் தான் பண்ண முடியும். ஒரு லைசன்ஸ் சர்வேயருடைய ஐடி மூலமாக தான் அவர் வந்து உங்களை என்கேஜ் பண்ணால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து ஒரு கட்டட விண்ணப்பத்தை வந்து அந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து சமர்ப்பிக்க முடியும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய பொறுப்பு வந்து நீங்கள் தான் எல்லாத்துக்குமே முழு பொறுப்பாகிடுறீங்க. இதுலேயே வந்து இரண்டு இன்னொரு விதமாக இது வந்து எதற்காக பண்ணியிருக்கோன்னா, சீக்கிரம் அந்த பணிகளை வந்து ஆன்லைன் விஷயம் ஒன்று, ரெண்டாவது வந்து குயிக் அப்ரூவல். இந்த குயிக் அப்ரூவலில் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு 1200 square feet என்கிட்ட வந்து 2500 square feet தான் மனை இருக்குது, நான் ஒரு 1200 square feet தான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து நான் நீண்ட நாள் காத்திருக்கணும்,
அப்படிங்கிற நிலைமை இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா இந்த என்ஜினியருக்கு வந்து இப்போ மல்டி டாஸ்கிங் ஒர்க்கு. இப்போ கார்பரேஷனை பொறுத்தளவில் ஒரு என்ஜினியர் வந்து என்ஜினியரிங் சைடில் ஒரு ரோடு ஒர்க்கு பார்ப்பார், பில்டிங் ஒர்க் பார்ப்பார், இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்ப்பார். முன்னாடி இருந்தால் மற்ற இடங்களில் எப்படின்னா டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் தனியாக இருப்பாங்க, ஒன்லி இந்த ஒர்க் மட்டும் பார்ப்பாங்க. இடத்த போய் பார்த்துட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வந்து சில நேரங்களில் வந்து உடனே கொடுப்பாங்க, சில நேரங்களில் லேட் பண்ணுவாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சிறிய கட்டிடங்கள் ஒரு 1200 சதுரடிக்கு கீழே நீங்கள் ஒரு கட்டிடம் கட்டணும் நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், உடனடியாக ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் இல்லை கூடுதலாக அப்படி எடுத்துக்கலாம் 15 தினங்களுக்குள்ளே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கான வழி வச்சுருக்கிறோம். அதுலேயும் நேரடி ஆய்வே கிடையாது, அந்த இன்ஜினியர் போய் இடத்த பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இடத்த பார்க்கறதுக்கான ஆப்ஷனும் நாங்கள் அதில் கொடுக்கல. ஆனால் மற்ற இதை தவிர இதர கட்டிடங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ஜினியர்ஸ் வந்து உள்ளே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல் போட்ட உடனேயே அந்த கன்சர்ன்டு யாருடைய அடிப்படையான ஜூனியர் இன்ஜினியர்னா இல்லை டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரோ அவருடைய லாகின் போகும். அவர் உங்கள் இடத்த வந்து அவருக்கு வந்த உடனே உடனே நான் எத்தனை என்றைக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொல்லி அவர் ஒரு ஷெடியூல் பண்ணுவார். அது உங்களுடைய நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்கள் நம்பராக இருந்தால் உங்களுக்கு வரும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஓனர் நம்பருக்கு வந்து அந்த பில்டிங் எந்த நம்பர் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் போகும், இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு உங்கள் இடத்த இன்ஸ்பெக்ஷன் பார்க்க வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னும் கூடுதலாக வந்து அனைத்து துறைகளையும் நாங்கள் வந்து இணைத்து பெரிய கட்டுமானங்களுக்கெல்லாம் இதை நாங்கள் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ உடனடியாக பண்ணியிருக்கிறது வந்து இடம் ஆய்வின்றி கொடுக்கறதுக்கு 1200 கீழே பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அதுதான் அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் ஃபார் அண்டர் ஈஸ் ஆஃப் டூயிங் கான்செப்டில் வந்து நாங்கள் இது பெரிய கட்டுமானங்கள், மிகப்பெரிய கட்டுமானங்கள் வருதுன்னா இப்போ ஒரு 10 துறைகளில் என்ஓசி வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒன்றா இணைத்து ஒரே இடத்துல கொடுக்குற மாதிரியான ஒரு வேலைகளை இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் போகணும். இப்போ நான் இந்த கட்டிட விதிகள், ஒருங்கிணைந்த வளர்ச்சி விதிகள் மற்றும் கட்டிட விதிகளில் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகளில் வந்து ரெண்டு பார்ட்டு, முக்கியமாக வந்து வளர்ச்சி பகுதி ஒரு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பிளானிங் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ரோடு விட்த் எவ்வளோ இருக்கணும், மொத்த ஹைட் எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ பில்ட் எத்தனை டொல்லிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ கட்டிட விதிகளில் வந்து நமக்கு இது வந்து பின்னாடி வரக்கூடிய பகுதி, கட்டிடத்திற்கு உள்ள கட்டிடங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ வென்டிலேஷன் எல்லாமே நம்ம முன்னாடி வந்து சைடு செட்பேக் கொடுப்போம், அப்புறம் இருந்தால் கூட 1.75 × 2.5 இதுதான் வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை இருக்கணும். அதில் இருந்தால் தான் வென்டிலேட்டரோ இல்லை ஒரு விண்டோவோ இருந்தால் தான் நம்ம லைசன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது. இந்த புதிய கட்டிட விதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம வந்து சைடு ஓப்பனில் சைடு ஓப்பன் இப்போ சில இடங்களில் 1 மீட்டர் இருக்கும், சில இடங்களில் 1.5 மீட்டர் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சைடு ஓப்பனில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் விண்டோ வந்து வச்சால் நீங்கள் இந்த மாதிரியான ஓடிஎஸ் கேட்குறது இல்லை. அந்த 1.5 × 2.75 ஓடிஎஸ் கேட்குறது இல்லை. முன்னாடி வந்து அது 1.75 இருந்தது, இப்போ அதில் வந்து அந்த 0.25 குறைச்சி 3/4 குறைச்சி 5 அடிக்கு 2.5 மீட்டர் அப்படிங்கிற அளவில் வந்து ஓடிஎஸ் கொடுக்கணுங்க. ஆனால் இது வந்து சைடு ஓப்பனில் நீங்கள் உங்களுடைய விண்டோ இருந்தால் நீங்கள் அந்த ஓடிஎஸ் கொடுக்க வேணும், அந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதே இது ஒரு கட்டிடத்திற்கு உள்ளார மிடிலில் வருது, 4 பக்கம் விண்டோ இருக்குது, நான் ஒரு மிடிலில் ஒரு ரூம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வென்டிலேஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மிடிலில் நீங்கள் வந்து இந்த ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஆகணும். 1.5 × 2.5 ஓப்பன் ஸ்பேஸ் வந்து ஒரு கட்டிடத்திற்கு மிடிலில் வந்தால் நம்ம கொடுக்கணும். இது வந்து முன்னாடி வந்து கிச்சனுக்கு இதுக்கு கிச்சன் எல்லாத்துக்குமே 0.5 square meter இருந்தது, இப்போ எல்லாமே அதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸும் கூட இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி எஃப்எஸ்ஐ சொன்னோம், எஃப்எஸ்ஐ வந்து இப்போ முன்னாடி 1.5 இருந்தது, இப்போ 2.2 கொடுத்துருக்கோம், 2.5 கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு பக்கம் இந்த வளர்ச்சிகள்லாம் நிறையா சொல்லியிருக்கிறோம், இருந்தால் கூட ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். இப்போ நம்ம அசிஸ்டன்ட் கலெக்டர் சொன்னது மாதிரி இந்த ரோடில் பார்க்கிங் பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை இந்த விதியில் வந்து நம்ம தெளிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறோம். ஒரு பார்க்கிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்போம். அதில் வந்து முன்னாடி முதல்ல இருந்தது வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையான விதிகள் கொடுத்துருந்தோம், இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு நீங்கள் ஒரு 149 ஸ்கொயர் மீட்டர்
ஒரு வீடு கட்டினீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஒரு பைக் அந்த மாதிரி கொடுத்தா போதுமானது. அது அதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய ஒவ்வொரு 75 ஸ்கொயர் மீட்டருக்கும் நீங்கள் 150 ஆயிடுச்சுன்னா ரெண்டு கார் பார்க்கிங் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு 75 ஸ்கொயர் மீட்டருக்கும் நீங்கள் ஒரு கார் பார்க்கிங் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான கட்டுப்பாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம நிறைய கட்டடம் கட்டி நிறைய வீடுகளை கட்டிடுவோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எல்லா வீட்லேயும் ஒரு கார் வந்தாச்சு. இப்போது எல்லா வீட்லேயும் பைக் ரெண்டு ஒன்றுக்கு இல்லை ரெண்டு பைக் இருக்குது, ரெண்டு கார் கூட வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கார் பார்க்கிங் வசதிகளோ பைக் வசதிகளோ நிறுத்தணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சில இடங்களில் 4 வீடுன்னு வாங்குவாங்க. இப்போ நமக்கு வந்து 3 வீடு வரைக்கும் உள்ளாட்சி வந்து நேரடியாக பெர்மிஷன் கொடுக்கலாம். சாரி 7000 சதுரடி வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி 3 வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 வீட்டுக்கு மேலே நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 3 வீடுன்னு அப்ரூவல் வாங்கிட்டு கார் பார்க்கிங் 4 கொடுத்துட்டு நாளைக்கு 4 வீடாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வந்துட்டு இருக்கனால அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறக்காக இந்த கார் பார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பார்க்கிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லி இந்த விதியில் வந்து தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அது தனியாக ஒரு ஷெடியூலும் கொடுத்துருக்குறோம். ஒரு அனெக்சர் இருக்குது, அந்த அனெக்சர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கார் பார்க்கிங். சில இடங்களில் வந்து முன்னாடி டிரைவ்வே வேணும்னு சொல்லியிருந்தோம். டிரைவ்வே பார்த்தீங்கன்னா இத்தனை 3 கார் பார்க்கிங் மேலே போயாச்சுனாலே அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வழி தனியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த விதியை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு அதை ரொம்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் குறைச்சாச்சு. இப்போது அப்புறம் ரூம்னுடைய சைஸ் முன்னாடி வந்து கொடுத்துருந்தது இந்த 7.5 ஸ்கொயர் மீட்டர், இதெல்லாம் நம்ம வந்து மாற்ற முடியாது. ஒரு ஹேபிட்டபிள் ரூம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஸ்டாண்டர்டாக தான், நம்ம ISO ஸ்டாண்டர்ட் படி நம்ம கொடுத்து தான் ஆகணும். அது வந்து மினிமம் முன்னாடி 8.5 அடி வச்சுருந்தோம், 2.5 மீட்டர் வச்சுருந்தோம். 8.5 அப்படின்னு சொன்னால் நம்ம வாசுக்கு நமக்கு ஒத்து வராது, 8க்கு மேலே போனால் வாசு வந்து தப்புன்னு சொல்லிடுவோம். அதனால் 8.5 அப்படின்னு இருந்ததை வந்து இப்போ 8 அடிக்கு. அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இதெல்லாம் என்ஜினியர்ஸ்னு சொன்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வச்சு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கிச்சன் ஏரியாவுக்கும் வந்து முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை. இப்போ ஒரு 5 ஸ்கொயர் மீட்டர் மினிமம் வேணும், ஒரு 1.8 ஸ்கொயர் மீட்டர் வந்து நெக்ஸ்ட் போடுங்க. அதில் நெக்ஸ்ட் சார், யூ கேன் டேக் 5 மோர் மினிட்ஸ் சார். எஸ் சார், 5 மோர் மினிட்ஸ் யூ கேன் டேக் சார். 5 மோர் மினிட்ஸ், ஓகே. பாருங்கள், எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, நான் வேறு ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வென்டிலேஷனை பொறுத்தளவு இதுதான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வந்த விஷயம். ஹேபிட்டபிள் ரூம் வந்து உங்களுக்கு தெளிவாக இப்போது பாத்ரூம் சைஸ் எல்லாமே அதில் தெளிவாக கொடுத்துருக்குறோம். இப்போ முக்கியமாக வந்து ரெஜிஸ்டர்டு என்ஜினியர்னுடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ரெஜிஸ்டர்ட் இன்ஜினியருடைய சர்டிஃபிகேட் ரொம்ப அவசியம். ஒரு பணி ஹைரைஸ் பில்டிங்காக இருந்தால் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியர்னுடைய சிக்னேச்சர் வேணும், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து சைன் பண்ணணும். இது நம்ம ரூலில் வந்து அடுத்தது நான் ஹைரைஸ் பில்டிங்காக இருந்தால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர் வந்து தான் அப்ளை பண்ணணும். அவருடைய சர்டிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட், இது எல்லாமே ரூம்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், சைஸ் எல்லாம் சொல்லிட்டேன், லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் சொல்லியாச்சு. இப்போ இந்த மெசனைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி இடையில ஒன்று பண்ணுறோம். அந்த மெசனைன் ஃப்ளோருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாச்சு. அந்த ஹைட் அந்த மினிமம் வந்து இவ்வளோ ஹைட் இருந்தால் தான் அது மெசனைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்ல முடியும். அதனுடைய ஏரியாவும் வந்து 9.5 ஸ்கொயர் மீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை மெசனைன் ஃப்ளோராக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோர் வாங்கிடுவாங்க, கார் பார்க்கிங் சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று வாங்கிடுவாங்க, பேஸ்மெண்ட் ஃப்ளோர்னு வாங்கிடுவாங்க. பட் அது வந்து ரொம்ப 2.5 மீட்டர்ஸ் அப்படி ஏதோ அந்த 2.4 மீட்டர்ஸ்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ரூஃப்னுடைய ஹைட் போகக்கூடாது. லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனை பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 1/8 ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா தான், அதில் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏசி ரூம் இருந்ததுன்னா, ஒரு ஏசி போடக்கூடிய ஹால் இருந்ததுன்னா ஏசி ரூம் அப்படின்னா அதனுடைய மினிமம் சைஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி, ஏன்னா இப்போ நிறையா ஏசியெல்லாம் வெடிக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ அதற்கான ப்ரொடெக்ஷன் ஆக்டிவிட்டீஸையும் இதில் வந்து சேர்த்துருக்குறோம். அந்த ஆஸ்பெக்ட்லையும் இதில் வந்து சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஓப்பன் ஏரியா எவ்வளோ கொடுக்கணும்,
அப்படிங்கிற லைட்டிங் பார்த்தீங்கன்னா முன்னாடி வராண்டாவிலருந்து ஒன் அண்ட் ஆஃப் டைம்ஸ் வராண்டா விற்றுருந்ததுன்னு சொன்னால் அந்த வராண்டாவிலேருந்து நம்ம லைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் சொல்லியிருந்தோம் முன்னாடி. இப்போ அதை வந்து 7.5 மீட்டருக்கு தள்ளி இருந்தால் அந்த மாதிரி ஒரு வராண்டா இருந்தோ ஒரு ஓப்பன் இருந்தாலோ அதை வந்து வென்டிலேஷனுக்காக நம்ம வந்து கருத முடியாது அப்படிங்கிறத இந்த ரூலில் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அடுத்து நம்ம படி, முக்கியமாக ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம பார்த்தா ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அது வந்து பல இடங்களில் வந்து நம்ம ஒரு கூட்டம் வெளியே வரும்போதும் சரி, இல்லை சாதாரணமாக நாம் போகும்பொழுதும் சரி, நடந்து போகும்பொழுதும் சரி, இந்த ஸ்டேர்கேஸ் வந்து சரியாக இல்லைன்னா பல நேரங்களில் விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ட்ரெட் அண்ட் ரைஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு படியில் வந்து நீங்கள் ஒரு இன்ச் கூட்டினாலோ இல்லை ஒரு இன்ச் குறைச்சிங்கனாலோ பல நேரங்களில் விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து அது வந்து பல நேரங்களில் காரணமாக இருக்குது. நீங்கள் நம்ம நடந்து வந்துக்கிட்டே இருப்போம், ஒரு சின்ன ஒரு படி ஒரு தட்டு கீழே வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு ஸ்டேஜ் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த இடத்துல நம்ம கவனிக்கலைன்னா கீழே விழுந்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லா படியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏறுவோம் இல்லை இறங்குவோம், அப்படி இறங்கும் பொழுது விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து அது ஒரு சரியாக ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறனால இந்த ஸ்டேர்கேஸினுடைய விட்த் அண்ட் ரைஸ் ட்ரெட்டு எல்லாமே ஈவனாக இருக்கணும். எந்த இடத்துலையுமே வந்து அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு 250 mm வந்து மினிமம் இருக்கணும். ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்னா அதர் தேன் ரெசிடென்சியல் பில்டிங்க்கு பப்ளிக் பில்டிங்ஸுக்கு 300 mm வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ரூலில் வந்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வெளியேறும் வழி, ஒரு பப்ளிக் பில்டிங்காக இருந்தால் நீங்கள் வெளியில் போகக்கூடிய வழி வந்து 22.5 மீட்டர் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து அவர் வந்து வாக் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கணும். ஒரு மாடியில் ஏறணுனாலோ இல்லை வெளியில் அவர் வந்து அந்த வளாகத்தை விட்டு வெளியில் போகணுனாலோ இந்த 22.5 மீட்டருக்கு உள்ளார அவங்களுடைய எக்ஸிட் வந்து கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படிங்கிறத வந்து இதில் கம்பல்சரியாக பண்ணியிருக்கோம். இது வந்து பொது கட்டிடங்களில் வரும்பொழுது ஒரு காலேஜஸோ இல்லை பெரிய கல்யாண மண்டபங்கள்லையோ வரும்பொழுது இது வந்து நீங்கள் அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். நெக்ஸ்ட் 54 நெக்ஸ்ட் இப்போ நம்ம இன்னும் இப்போ வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தண்ணி உங்களுக்கு நிறையாவே கிடைச்சிக்கிட்டு இருக்குது, ஆனால் மற்ற இடங்களில் வந்து தண்ணீரினுடைய தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால போர் தான் நம்மளுடைய முக்கியமான நிலத்தடி நீர் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை போர் நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அதை வந்து முயற்சி பண்ணி பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் விடாமல் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்ம ஏற்கனவே ஒரு டெபாசிட் நம்ம இதிலேருந்து வாங்குகிறாங்க, அது ரீஃபண்டபிள் டெபாசிட், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, பட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக வாங்கக்கூடிய பணம் வந்து ரீஃபண்டபிள் டெபாசிட், அதை நீங்கள் வந்து உங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கரெக்டாக பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் வாஷ் வாட்டர் பாத்ரூம் வாட்டரை வந்து கொஞ்சம் ரெண்டையுமே செப்பரேட் பண்ணிவிட்டு அதை எதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பிட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியுமோ அதை ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. இந்த ஏர் கண்டிஷன் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சொல்லிட்டேன் அது நான். நெக்ஸ்ட் அது ஸ்விம்மிங் பூலுக்கான விதிகள் வந்து தனியாக ஒரு அனெக்சர் கொடுத்துருக்குறோம், அந்த அனெக்சர் படி தான் வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தோம். இங்கே ஏதாவது இங்கே எத்தனை ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கி ஆயிருக்கணும். இந்த விதிகள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அனுமதி இல்லாத ஸ்விம்மிங் பூல் இருக்கக்கூடாது, அதை நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் வந்து தனியாக இதில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த டெலிகம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ், இது வந்து இல்லாத இடமே கிடையாது. இப்போது எல்லா இடத்துலையுமே இந்த பிடிஎஸ் டவர்ஸ் வந்து வந்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு கட்டிடத்தின் மேலே நிறுவனம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொறியாளர்னுடைய சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப அவசியம், ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்னுடைய. அது எந்த கட்டிடம், 2 மாடி கட்டிடமாக இருந்தால் இல்லை 3 மாடி கட்டிடமாக இருந்தாலோ அதுக்கான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் நம்ம அதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அவர் அந்த என்ஜினியர்னுடைய சான்றிதழ் இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கான அப்போ பழைய கட்டிடமாக இருந்தால் அதனுடைய தாங்குதிறன்லாம் நீங்கள் பார்த்து தான் சர்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும், அது பொறியாளனுடைய பொறுப்பாகவே இருக்கும். அதில் வந்து அது எல்லா இடத்துலையுமே அதை பெர்மிட் பண்ண முடியாது, பட் அது உங்களுடைய நீங்கள் இதை தேட முடியும்னு நீங்கள் அவசியம் இல்லை. பட் அவங்க அந்த டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் வந்து அது என்ஓசி கொண்டு வந்துடுவாங்க. பட் நீங்கள் அது இது கொடுக்க வேண்டியது மட்டும், ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய
பொறுப்பில் இருக்குது. இந்த விதிகள் வந்து ஆரம்பிக்கும் பொழுது, நெக்ஸ்ட் போகிறது, இந்த விதிகள் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒரு வருடம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு வருடத்திற்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, டிடிசிபியில் பெண்டிங் இருக்குது, இல்லை வேறு சென்னை சிஎம்டியில் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து இந்த விதிகள் கீழே நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை பழைய விதிகள் கீழே தான் எனக்கு அப்ரூவல் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சேவர் கிளாஸ் அதில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பழைய வரைபடங்கள் இல்லை உங்கள் விண்ணப்பங்கள் நிலுவையில் இருந்தால் அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் அந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ். இதெல்லாம் இப்போ நமக்கு முன்னாடி வந்து இல்லாமல் இருந்தது. எல்லா இன்ஜினியர்ஸும் வந்து எனக்கு வந்து டிடிசிபியில் அப்ரூவல் வாங்குற சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய முறையீடுகள் வந்ததுனால நம்ம பல இடங்கள்லேருந்து இப்போ ரமாபிரபுக்கு சார் கூட வந்திருக்கிறாங்க. நிறையா ஹவுசிங் செக்ரட்டரி எல்லோரையும் மீட் பண்ணி அவங்க எல்லாம் பேசுனதனுடைய அடிப்படையில் ஒரு 7000 சதுர அடிக்கு நமக்கு உள்ளாட்சிகள்லேயே நீங்கள் அனுமதி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது குடியிருப்பு கட்டுமானங்களுக்கு. இன்னும் குடியிருப்பு அல்லாத கட்டுமானங்களுக்கு அதே 2000 சதுரடி தான் இன்னும் தொடர்ச்சியாக இருக்குது. இதனுடைய இது வந்து பின்னாடி நம்மளுடைய விதிமுறைகள் எப்படி போகுது, நம்ம எப்படி அதை செயல்படுத்துறோங்கிறத பொறுத்து மாறும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3 கிச்சனுக்கு மேலே நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்டிட முடிவறிக்கை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கணுங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இந்த விதிகளை பொறுத்தளவில், கட்டிடத்தை பொறுத்தளவில், இந்த இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி இது நீங்கள் பார்த்து தான், இதெல்லாம் பார்க்க வேண்டியது நம்ம இன்ஜினியருடைய ஒரு கடமை. அதை நீங்கள் இதை வந்து நீங்கள் அநேகமாக கிட்டத்தட்ட எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். இது தேங்க்யூ. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்தளவில், இப்போது சிஎம்ஏ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நகராட்சிகளையும் மாநகராட்சிகளையும் பொறுத்தளவில் நம்ம சிஎம்ஏ தான் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய சாஃப்ட்வேர் தனியாக யூடிஐஎஸ்ன்ற பேரில் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி வந்து ஆன்லைன் ஆட்டோ இசிஆர் இல்லாமல் இருந்தது, இடிசிஆர் இல்லாமல் இருந்தது, அந்த டிசிஆரை வந்து ஆட்டோமைஸ்டு ஸ்க்ரூட்டனி பண்ண முடியாமல் இருந்தது. இப்போ கடந்த ஒரு 2 மாதமாக அதையும் நம்ம வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் முதல் ஆரம்பத்தில் வந்து நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இப்போது இன்னமும் நாங்கள் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது நமக்கு புதிய ஒரு முயற்சி அப்படிங்கிறதுனால இது எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதில் சில அவங்க அந்த கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, யூடிஐஎஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய விளக்கங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் உங்களுடைய நீங்கள் விண்ணப்பங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, நேரடியாக அது வந்து யாருக்கு எப்போ ஆய்வு செய்யப்படுங்கிற விஷயம் உங்களுக்கு வரும். ஆய்வு பண்ணதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட பொறியாளர்கள் வந்து அவங்களுடைய ஆய்வு அறிக்கையை வந்து மேலே அனுப்புவாங்க. மேலே அனுப்பி கமிஷனர் அப்ரூவல் ஆன உடனேயே உங்களுக்கு உங்களுடைய டிமாண்ட் வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். அந்த டிமாண்ட் நோட்டீஸை வச்சு நீங்கள் ஆன்லைனில் தான் பணம் கட்ட போகிறீங்க. முன்னாடி எடுத்தது மாதிரி தனித்தனியாக போர்ட்டல்லாம் நீங்கள் போக வேண்டாம். ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ்க்கு ஒரு டிடி எடுப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு லேபர் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு ஒரு டிடி எடுப்பீங்க, இல்லை நான் அந்த அக்கௌண்ட்டில் கட்டிட்டு வருவீங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரே போர்ட்டலில் கட்டுறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அட் அ டைம் எல்லா பணத்தையும் வந்து ஒரே போர்ட்டலில் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. இதை வந்து கூடிய விரைவில் வந்து முடிச்சுடுவோம். முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப இன்னும் எவ்வளோ எளிமைப்படுத்துறதுக்கு எவ்வளோ விரைவாக பண்ண முடியுமோ அந்த பணிகளையெல்லாம் வந்து இந்த நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலமாக நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்குறோம். இந்த தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இப்பொழுது தற்பொழுது நடைபெறும் கொஞ்சம் பேக்லாக் இருக்குது. அது நிறையா பேருக்கு அந்த புது கலர் கோடிங் புதுசாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் முறையில் அப்ளை பண்ணுறது புதுதாக இருக்கலாம். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் நீங்கள் உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அந்த தவறுகள் அதுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் நீங்கள் நடத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த தவறுகள்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணும்பொழுது 100% உங்கள் பேப்பர் போன உடனே ஒரே நாள்லேயே வந்து கிளியர் ஆகிடும். உங்களுக்கு உள்ள ஒன்ஸ் உள்ள உங்களுக்கு போயிடுச்சுனாலே 99% அது சக்ஸஸ் தான் அந்த பேப்பர். அது அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஏதாவது உங்களுடைய கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அண்டு வெர்சஸ் டிராயிங்கில் டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது அந்த அதுவும் ஆன்லைன்லேயே தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு வரக்கூடிய கொரீஸும் வந்து ஆன்லைனில் இமெயில் மூலமாகவே கொரி வரும், இல்லை உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் மெசேஜஸாக வரும். அந்த மாதிரியான அந்த மனித தொடர்பின்றி எல்லா விதத்தையும் நம்ம வந்து கையாளணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். இந்த நோக்கத்தில் வந்து நல்ல முதல் கட்டமாக அந்த 1200 சதுரடி வந்து வித்தவுட் இன்ஸ்பெக்ஷனே பண்ணலான்னு முடிவு பண்ணி நம்ம நகராட்சி துறை வந்து அதை நிர்வாகத்துறை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு வந்து இப்போ சில சிரமங்கள் இருந்தாலும் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட எனக்கு வந்து போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 21 விண்ணப்பம் தான், கிட்டத்தட்ட 300 போட்டிருந்தாங்க, 21 விண்ணப்பம் தான் அப்ரூவ் பண்ண முடிஞ்சிருந்தது. ஆனால் இன்றைக்கி நிலமையில் ஒரு 1200 விண்ணப்பங்கள் போட்டுட்டு ஒரு 600 கிட்ட அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ
ஆன்லைனில் எல்லாமே த்ரோ அவுட்டு. இது வந்து இதை வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம எப்போ வேணாலும் நாங்கள் எடுக்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். 18,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து அவசரம், நான் சார் நான் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன், வேறு வழியே இல்லை. ஐ தாட் ஆஃப் சேவிங் 5 மினிட்ஸ். இல்லை, நீங்கள் வந்து இது வந்து எனக்கு டைம் கொடுத்தா, ஏன்னா இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் ஃபார் த என்ஜினியர்ஸ். ஒரு அனுமதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ்க்கு வந்து இதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஒரு 1800 என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல போட்டவுடனே இடிஇசிஆர் போடுறீங்க, உங்களுக்கு ரிப்போர்ட் வராது, உடனே வராது. சில நேரங்களில் வந்து ரொம்ப சர்வர் பிஸியாக இருக்கலாம், இல்லை நம்ம கொடுத்த டிராயிங்கில் தப்பாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அது சம்மந்தமாக பின்னாடி டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கரெக்டான ரிசல்ட் வரும். 1800 ஸ்க்ரூட்டனிக்காக போட்ட அப்ளிகேஷன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே 600-700 என்னுடைய டேட்டாஸ் நான் கரெக்டாக கையில் வச்சிருக்கல. இன்றைக்கி அதற்கான ஆய்வு வந்து நம்ம சிஎம்ஏ பண்ணிக்கிட்டு இருக்கிறார், எல்லா ஆணையாளர்களையும் அழைத்து ரீஜன் வைஸ் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் உங்களுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான சின்ன சின்ன சிரமங்களை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பொறுத்துக்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் அதில் தெளிவாகிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுடைய அனுமதியை வந்து விரைவில் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியமைக்காக உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தட் இஸ் எ எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். I request our former chairman, Engineer Bashir Ahmed, to hand over memento to Engineer L. Gopalakrishnan, Deputy Director, Commissioner of Municipal Administration. Another 5 minutes for Mr. Balamurugan from UTIS Technical Staff. Mr. Balamurugan, go ahead with your presentation for 5 minutes, sir, please.